நாம் இப்போ பேச போகிற விஷயம் என்னென்னா, கவனமாக கேளுங்க. பல பத்திரிகைகள் பல செய்திகள் தப்பு தப்பாக தனது ரேட்டிங்கை உயர்த்துறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் பார்க்குறது தமிழ்நாட்டில் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கலவரம். இப்போ இபிஎஸ்க்கு இது எப்படி வாய்ப்பாக இருக்கும், ஓபிஎஸ்க்கு எப்படி வாய்ப்பாக இருக்கும், நாளைக்கு பொதுக்குழு திங்கக்கிழமை காலையில் 9 PM நடக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளும் சட்ட ரீதியாக முடிவுகளையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அதிமுகவை வழி நடத்துறது யாருன்னா, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த மண்ட உடைத்தலுக்கு, முட்டல் மோதலுக்கு, இந்த கலோபரத்துக்கு அவ்வளவு காரணமும் மத்திய பிஜேபி தான். ஆனால் பிஜேபியினுடைய டெல்லியில் அமித்ஷா, மோடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமண தலைவர்கள், குறிப்பாக நம்ம யார் குருமூர்த்தி, இவங்கள்லாம் இந்த அசைன்மெண்ட்டை கவனமாக நடத்துகிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது, பிஜேபி தலைவர்களோடு யார் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த ரெண்டு பேருமே நெருக்கமாக இருக்கிறாங்க. யாரெல்லாம், ஓபிஎஸும் இபிஎஸும். ஆனால் ஓபிஎஸ் கொஞ்சம் முன்னால் இருக்கார். அப்போ ரெண்டு பேருமே நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தன்னுடைய உண்மையான லாயல்ட்டி, விசுவாசத்தை பிஜேபி தலைமையோடு காட்டுறார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. ஆனால் இபிஎஸ்க்கு உண்மையான விசுவாசம் பிஜேபி மேலே கிடையாது. ஆனால் அவர் கட்சியை தன் கையில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவும், தன்னட்டை அடிச்சிருக்கிற பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கும், தன் பரிவாரங்களுக்கும் இடைஞ்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுனால, ஐயா நான் உங்கள் கூட நெருக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டி நெருக்கமாக இருக்காங்க. மிகப்பெரிய சாணக்கியர்களான அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இவங்க நம்ம கூட ஏன் இப்படி இருக்கிறாங்கிறத நல்லா தெரியும். சரி, இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில் உச்சநீதிமன்றம் நேற்று 8 ஆம் தேதி நடந்த கடுமையான விவகாரத்தில் 11 ஆம் தேதி காலை 9 PM தீர்ப்புய்யா அப்படின்ட்டாங்க. இப்போ ரெண்டு முகாமிலுமே குழப்பமாக இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு பக்கம் இபிஎஸ் அணியினரும், மற்றொரு பக்கம் ஓபிஎஸ் அணியினரும் தடமாறி கொண்டிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவுகளும் உயர் நீதிமன்ற முடிவுகளையும் நாம் இப்போ பார்க்க முன்னாடி, எஸ்பி வேலுமணி வீட்டில், அவருக்கு நெருக்கமான சந்திரசேகர் வீட்டிலையும், எடப்பாடியுடைய மனசாட்சியாக செயல்பட்டு கடந்த காலங்களில் பல சிக்கலில் சிக்கிக்கொண்ட செய்யாத்துறை வீட்டிலையும் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தியிருப்பதும், காமராஜர் 800 கோடி ரூபா மருத்துவமனை அது இதுன்னு சொல்லி அவர் வீட்டில் திமுக தமிழகத்தினுடைய ஊழல் தடுப்பு நிர்வாகம் அந்த அமைப்பு ரெய்டு நடத்துகிறதையும் நீங்கள் கவனமாக கொள்ளுங்க. இதில் தமிழ்நாட்டு அரசாங்கம், திமுக அரசாங்கம் காமராஜ் வீட்டில் நடத்தின ரெய்டை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். ஏன்னா இந்த விளையாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி வருமான வரித்துறை, எஸ்பி வேலுமணியுடைய நெருக்கமான சந்திரசேகர் வீட்டிலையும், எடப்பாடியுடைய மனசாட்சியாக கடந்த காலங்களில் எல்லுன்னா என்னையா வந்து நிற்கக்கூடிய செய்யாத்துறை வீட்டில் நடத்துகிறது தான் ஒரு செய்தியை பிஜேபி கொடுத்துருக்கு. பல சதிகள், பல திட்டங்கள் டெல்லியில் தான் நடக்குது. இப்போ டெல்லி பாஜக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்தை அவங்க கவனமாக இருக்கிறாங்க. ஒன்று, இந்த விசுவாசிகளை, இந்த யார் நம்ம கூட நெருக்கமாக இருப்பாங்க, ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை டெல்லி பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நீதிமன்றம் எப்படி தீர்மானிக்க போகுது. இதில் தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகுது, நீதிமன்றம் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. இதுதான் உண்மை. இப்போ ரொம்ப முக்கியமாக பாருங்கங்க, சட்ட தீர்ப்பில் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நடந்தது, அதாவது 8 ஆம் தேதி நடந்த அந்த வாதத்தில் இபிஎஸ் ரொம்பவே குழம்பிட்டார். ஏன்னா 23 ஆம் தேதி அதற்கு பின்பு நடந்த நிகழ்வுகளில் காலாவதி ஆயிற்று, ஒருங்கிணைப்பாளரும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளரும் இல்லை, ரெண்டு பேர் பதவியும் காலாவதி ஆயிற்றுன்னு சொல்லி 23 தீர்மானங்களையும் நிராகரித்த சிவி சண்முகமும் பொதுக்குழுவும்
அதுக்கு பின்னாடி வெளியே வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு காலாவதி ஆயிட்டு அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த காலாவதியை நேத்து இபிஎஸ் தடமாட்டமா போய் என்ன சொல்றார் தெரியுமா, இல்லை இல்லை காலாவதியெல்லாம் ஆகலைங்கிற மாதிரி சொல்லி ஒருங்கிணைப்பாளர் பதவி தொடர்கிறது என்று ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் சட்ட சிக்கல்கள் அவருடைய இருப்பை எக்ஸிஸ்டிங்கை உறுதிப்படுத்துகிற மாதிரியும் ரொம்ப குழம்பிட்டாங்கங்க இபிஎஸ் தரப்பு. அவங்களுக்கு இதுக்கு மேலே எதையும் வைக்க முடியாது, சட்ட பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேவியட் மனு தாக்கல் செய்ததெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் ஓபிஎஸ்க்கு ஒரு 85% சாத்தியம் இருக்குது, 15% தான் இபிஎஸ்க்கு சாத்தியம் இருக்குது. இருந்தாலும் மேலே இருக்கிறவன் என்னப்பா சொல்கிறாங்கிறத நாம் சொல்ல முடியாது. இந்த போக்கில் உண்மையிலேயே என்ன ரெண்டு கருத்து வருது. ஒன்று, 3000 பேர்களை கூட்டி டிஜிட்டல் ஸ்டுடியோவெல்லாம் வெளியரங்கத்தில் போட்டு வைத்திருக்கிற ஓபிஎஸ்க்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து தான் பொதுக்குழுவின் மூலம் பொதுச்செயலராக ஆயிரணுங்கிற உறுதியான முடிவில் இருக்கிற இபிஎஸ்க்கு சாதகமாகத்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் எப்படி சொல்ல போகுதுன்னா, பொதுக்குழுவை நடத்த தடையில்லை ஆனால் சட்டப்படி நடத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. மறுபடி சொல்கிறேன், பொதுக்குழு நடத்த தடையில்லை ஆனால் சட்டப்படியாக நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்கோள் இடப்பட்ட ஆணை உத்தரவு இருக்கு. இதை பின்பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி கொடுப்பாங்கன்னா, பொதுக்குழுவை நடத்துங்க ஆனால் சட்டப்படி நடத்தப்பட வேண்டும். என்ன சட்டப்படி என்றால், 2021 December 1st இபிஎஸ் பெரிய தவறு செஞ்சிட்டார். 14 பேர் வழிகாட்டுதல் குழுவை கொண்டு வரணும் அப்படின்னு செங்கோட்டையன் தரப்பில் ஒரு எதிரொலி வந்தபோது, நமக்கு அடங்கி நடக்கிறவர் கடைசி வரை நம்மோடு இருக்கிறவர் யார், ஓபிஎஸ் தான். அன்னைக்குள்ள நிலவரத்தில் முடிவு எடுத்த இபிஎஸ் ஒற்றை வாக்கில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு வந்து தொண்டர்களால் தீர்மானிக்கப்பட்ட அடிப்படையில், அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களின் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த பதவி உறுதி செய்யப்பட்டதாக ஒரு பைலாவை திருத்தம் செஞ்சிட்டாரு. அதுதான் சட்டத்தில் இப்போ நிற்க போகுது. அப்போ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உத்தரவு இல்லாமல், அவர்களுடைய கையெழுத்து இல்லாமல் எப்படி பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்ற கேள்வி வருதில்லை. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க. அப்போ ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து ஓபிஎஸ் போட்டுருவார்னு வைங்க, ஓபிஎஸ் போட்டால் தான் பொதுக்குழு நடக்கும். அப்போ ஓபிஎஸ்ஸை டிஸ்மிஸ் பண்ண முடியாது, டிஸ்குவாலிஃபைட் பண்ண முடியாது. இதுதான் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு தடை இல்லை ஆனால் சட்டப்படி நடக்கணும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை பிறப்பித்தல். இதுக்கு இடையில் நேற்று இவருடைய உளராட்டம் தடுமாட்டம். ரெண்டாவது, தனி நீதிபதி நேற்று ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவங்களுடைய கேள்வியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா யாரெல்லாம் அந்த பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு உரிமை இருக்குது, இது ஒன்று. அப்போ கூட்டுறதுக்கு உரிமை இருந்தால் முறைப்படி கூட்ட வேண்டுமென்றால் அதில் இப்படிக்கு கையெழுத்து போடணுமில்ல, அதை போடாமல் தலைமை கழகம் அணிவிப்புன்னு போட்டால் தப்பு. அதனால் யாருக்கு கையெழுத்து போட்டு இந்த பொதுக்குழுவை கூட்ட அனுமதி இருக்கிறது, உச்சபட்ச சுப்ரீம் பவர் யாருக்கு இருக்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, எத்தனை நாட்களுக்கு முன்பு பொதுக்குழு உறுப்பினர்களின் சார்பில் பொதுக்குழு நடப்பதாக அவங்கள அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போது இதில் ஒரு தடமாற்றமான வாதத்தை இபிஎஸ் தரப்பு வச்சாங்க. ஏற்கனவே பேப்பர்லலாம் வந்துட்டுங்க, எல்லாருக்கும் போயிட்டு 13 நாள் ஆகிட்டு அப்படின்னாரு. இதெல்லாம் நிற்காது. முறைப்படி பொதுக்குழு வானகரத்தில் நடக்குது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சைன் இருக்கணும், அதை இந்த மாதத்திற்கு முன்பே அனுப்பியிருக்கணும். அங்கேயும் எடப்பாடிக்கு சிக்கல். ரெண்டாவது சிக்கல், எடப்பாடி வெளியே பதவியே காலாவதி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பவரில் இருக்கிறாருங்கிறது அங்கேயும் சிக்கல். மூன்றாவது, ஓபிஎஸ் கையெழுத்து போடாமல் இது நடக்காது என்பதை டெல்லி உச்சநீதிமன்றம் வழிகாட்டுது சொன்னது. புரோட்டோகால் முறைப்படி நடத்தணும், பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது இவங்க 2021 December 1st திருத்தினதும் இதுவும் சிமிலரிட்டி, இது ஒற்றுமையாக வருது இல்லையா? அப்போது இந்த
உச்சபட்ச அதிகாரத்தில் எனக்கு என்னவோ எங்களுக்கு என்னவோ நம்மக்கிட்ட பேசின நீதிமன்றத்தை சார்ந்தவர்களும் நீதிபதி முன்னாள் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் கட்சியில் ரொம்ப நெருக்கமாக இருந்த பத்திரிகையாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இபிஎஸ்க்கு தான் அந்த உச்சநீ பொதுக்குழு உறுப்பினர்கள் 2442 பேருடைய ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவில் 99.9% வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, ஓபிஎஸ் மைனஸ். ஆனால் சட்டப்பிரகாரமாக அதிமுக பைலா அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய சட்டப்பிரகாரம் நடக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய பதவி தொடரும் என்று இபிஎஸ் தரப்பில் வைக்கப்பட்ட அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு 85% அவர் கையெழுத்திடாமல் இந்த பொதுக்குழுவை கூட்ட முடியாது என்கிறது அவர் பக்கம் வாய்ப்பு இருக்குது. ஆக ஒரு டிசென்ட், அதாவது கருத்து மாற்றம், குழப்பம் காணப்படுகின்றது. ஆனாலும் எல்லாரும் வந்துட்டாங்க, வானகரத்தில் ஸ்பெஷல் சாப்பாடு, 19 வகை கூட்டோட மறுபடியும் நடக்கப்போகுது. இந்த கூட்டத்தில் பொதுக்குழுவில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் படாவிட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் நம்பிக்கொண்டு தான் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார். ஆனால் இது நடக்குமா நடக்காதா என்பதை நாம் சொல்ல முன் பொதுக்குழு நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். இதை நீங்கள் திங்கக்கிழமைக்கு அப்புறம் ஒருவேளை பாருங்கள். ஒருவேளை பொதுக்குழு நடக்காமையும் தடை போட்டலாம். ஆனாலும் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுக்குழு நடக்கிறதுக்கு 9 மணிக்கு அனுமதி கொடுத்துருவாங்க, அதுக்கு முன்னாடி ஆள்கள்லாம் போய் உட்காந்துருவாங்க. ஆனால் சட்டப்படி தான் நடக்கணும், கையெழுத்து போட்டிருக்கணும் அப்படிங்கும்போது யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும்? ஓபிஎஸ்க்கு ஆயிரும். அப்போ இதை வந்து யாருமே ஒரு கணிக்க முடியாத சூழ்நிலையில் அதிமுக இருக்குது. இந்த மண்ட உடசலெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது நாம காலை ஊனிடலாமலா அப்படின்ட்டு அங்கே அண்ணன்மார்கள் ஓபிஎஸ் இது அமித்ஷாவும் மோடி அண்ணனும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம துக்ளக் குருமூர்த்தியும் திட்டத்தில் போடுறாங்க, இவங்க மண்டை உடஞ்சிருத்த களறியாகி இவங்க மேலே உள்ள பேரெல்லாம் கெட்டு நாம் தமிழ்நாட்டை புள்ள கபலீகரம் செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டு போடுவது பிஜேபிக்கு சாத்தியமில்லை இப்போ உள்ள நிலைமை. ஆனால் பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக எல்லா மாநிலங்கள்லையும் என்ன நடந்துச்சோ, உத்தரப்பிரதேசத்தில் விட்டுருங்க, அங்கே பகுஜன் சமாஜை இல்லாமல் ஆக்கிட்டாங்க, அதே மாதிரி நிதிஷ்குமார், அதே மாதிரி மத்திய பிரதேசம், கர்நாடகம், உத்தவ் தாக்கரே, இவங்கள்லாம் நடத்தி காட்டின லீலைகளை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைங்க. அது ரொம்ப தெளிவாகவும் அவங்களுடைய ஊன்றுகோலாகவும் 2025 ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ஒரு மகா கட்சியாக பிஜேபியை பிரகடனம் பண்ணுறதுக்கான திட்டம் நடத்துகிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மேலே இருக்கிறவங்கன்னு இவங்க யாரை சொல்கிறாங்க, டெல்லியில் உள்ளவங்கள. நாம் என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கிறான ஒருத்தன், அவனுடைய கணிப்பு என்னங்கிறதத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவருடைய தீர்ப்பு, மகேஷனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நாம் சொல்ல முடியாது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போதைய நிலை இதுதான். இது 100% பயாஸ் இல்லாத உண்மையான கருத்து. தயவுசெய்து எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை. நீங்கள் பத்திரிகையெல்லாம் படிக்க வேணாங்க, இதையே பார்த்தா உங்களுக்கு நிறைய செய்தி ஆதாரமான தரவுகளோடு பயாஸ் இல்லாமல் ஒரு பக்க சார்பு இல்லாமல் தர்றோம். தயவுசெய்து மீன்னு சொல்கிறோம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.